கோல் டவுன் மிஸ்ட்ரி. இன்ஸ்பெக்டர் நரேஷ் மனநல காப்பகத்துக்கு ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்காரு. அங்க கீழே டாக்டரோட பிணம் இருக்கு. யாரோ ஒருத்தங்க அவரோட வயிறுலயே இறக்கம் இல்லாம கிழிச்சிருக்காங்க. அவரோட குடல் கீழே தொங்கிட்டு இருக்கு. நரேஷ் அந்த உடலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்போ அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டைரியை இவர் பார்க்கறாரு. அந்த டாக்டரோட பிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டைரி எடுத்து நரேஷ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. என் கணவர் அனில் கோல் நகர சேர்ந்த பிரபலமான குயவர். அந்த கிராமத்துல ஒவ்வொரு வீட்லையும் பாத்திரங்கள் தட்டுக்கள்ல இருந்து கிண்ணங்கள் வரைக்கும் எல்லாமே என் கணவரோட கையால செய்யப்பட்டது. அந்த கிராமவாசிகளோட பார்வையில என் கணவர் கடினமான உழைப்பாளி, அப்புறம் ஒழுக்கமான ஆளும் கூட. ஆனா அவரோட உண்மை முகம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தினந்தினம் ராத்திரி பிந்துபாயோட விபச்சார விடுதிக்கு போவாரு. காலையில் ஆகிறதுக்குள்ள அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. ஒரு நாள் ராத்திரி என் கணவர் பிந்துபாய் விபச்சார விடுதியில் இருக்கும் போது, இந்த ஃபேன் ஓடுறது உங்க கண்ணுக்கு தெரியுதா அனில் பாபு? ஆமா, அதுல என்ன இருக்கு? அது வெறும் ஃபேன் தானே. இதோ இங்க ஓடிட்டு இருக்க இந்த ஃபேனை பத்தி நான் பேசல அனில் பாபு, அது எப்படி சுத்துதுன்னு பாருங்க. ரவுண்டா சுத்துதா, எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனோட வாழ்க்கை கூட அப்படிதான் நம்புறேன். பிந்துபாய், நீ இத பத்தி ரொம்ப நல்லாவே சொல்லிருக்க. இந்த விஷயம் எல்லாம் சொல்றதுல என்ன இருக்கு? ஆனா இந்த விஷயத்த நம்பணும். நம்ப கூடிய மாதிரி அதை நம்ம சொல்லணும். பிந்துபாயோட இந்த வார்த்தை அனிலோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் முற்றிலுமா மாறிட்டாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் உன்னிப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாளுக்கு நாள் அது வழக்கமாவே மாறிடுச்சு. இந்த வட்ட வடிவம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதனால அவர் பிந்துபாயோட விபச்சார விடுதிக்கு போறதையே நிறுத்திட்டாரு. அவர் பார்க்குற அந்த வேலை கூட வட்ட வடிவிலான பொருட்களை செய்யறது தான் அவரோட வேலையே. அப்படியே படிப்படியா அவரோட இந்த மோகம் ஒரு பைத்தியக்காரத்தனமா மாறிடுச்சு. வட்டத்து மேல இருக்கிற ஆர்வம் எல்லையை தாண்டிடுச்சு. அடுத்த 2 மாசத்துல அனில் வட்டமா என்ன பொருள் இருந்தாலும் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து எனக்கு முதல்ல பயம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ரவுண்டா என்ன பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற எந்த ரவுண்டான பொருளை பார்த்தாலும் அனில் என்னை கூப்பிடுற மாதிரியே நான் உணர ஆரம்பிச்சேன். இது ரொம்ப அழகா இருக்குல்ல, சொல்லு. நானும் அனிலும் முழுசா பைத்தியமாகறதுக்கு முன்னாடி அனில் வீட்டில் வச்சிட்டு இருந்த எல்லா வட்ட வடிவிலான பொருட்களையும் நான் எடைக்கு போட்டுட்டேன். நான் இப்படி பண்ணதால அனில் இந்த அளவு கோவப்படுவார்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. அவர் வீட்டுக்கு வந்த உடனே என் கழுத்தை நெரிச்சு அவர் சொன்னாரு, ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? அதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாது. போதும், இதெல்லாம் நிறுத்துங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி பைத்தியம் பிடிச்சி அலையறதால ஒருவேளை சாப்பாடு கூட நம்மளால சரியா சாப்பிட முடியல. அன்னைக்கு நீங்க பிந்துபாய் கோட்டையில இருந்தீங்க. சுவர்கள்ல சிவப்பு வட்டங்கள் வரையப்பட்டிருந்தது. சிவப்பு நிறத்துல வரையப்பட்ட அந்த வட்டங்களோட சேர்த்து சிவப்பு நிற கால் தடயங்கள் என் வீட்டுக்குள்ள போச்சு. நான் பயந்து போய் அந்த கால் தடயங்களை பின்தொடர்ந்து போனேன். அங்க நான் ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை பார்த்தேன். அங்க என் கண்ணு முன்னாடி சுருட்டு முடி வச்சிருக்கிற ஒரு பையனை என் கணவர் கட்டி போட்டு வச்சிருந்தாரு. அப்புறம் கர்ச்சிப்பால் அவன் கையையும் கட்டியிருந்தாரு. அந்த பையனோட தலைமுடிய அவர் பிளேடால வெட்டிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி அவர் வெட்டிட்டு இருக்கிற அந்த முடியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து நான் சத்தமா கத்த ஆரம்பிச்சேன். என்னங்க, என்னதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரவுண்டா இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேகரிக்கும் போது நீ அதை எடுத்து வித்துட்டல்ல. ஆனா இங்க பாரு, இது பொருள் இல்ல, இந்த முடி வட்டமா இருக்கு. இந்த முடிய உன்னால எடுத்து விற்கவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. வா, நான் இந்த மாதிரி தனித்துவமான இன்னும் நிறைய பொருட்களை காட்டுறேன், வா. இப்படி சொல்லிட்டு அனில் என் கையை பிடிச்சு கதவுக்கு பின்னாடி அவர் இழுத்துட்டு போனாரு. அங்க என்ன ஒரு சேர்ல உட்கார வச்சாரு. அப்புறம் அவர் என் கைகளை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணதெல்லாம் மனுஷன் செய்யக்கூடிய விஷயமே இல்லை, அதெல்லாம் ஒரு பிசாசு பண்ணக்கூடிய வேலை. அனில் அந்த பையனோட முகத்திலேயே அவர் வச்சிருக்கிற அந்த கத்தியால ரொம்ப கொடூரமா வெட்டிட்டாரு. அப்புறம் அந்த பையனோட காதுல இருக்கிற உள் அமைப்பை எடுத்து அதை எங்கிட்ட காட்டி சொன்னாரு, நீ இங்க பாரு, காதுக்கு உள்ள இருக்கிற இந்த பகுதியை பாரு, இது கூட அப்படியே வட்ட வடிவமா தான் இருக்கு. பாரு, இதை தொட்டு பாரு, இதா பாரு பாரு. என் கணவர் பண்ண இந்த கொடூரத்தையும் அவர் உடல்ல ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிறதையும் பார்த்து
நான் அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துட்டேன். நான் கண் திறந்து பார்க்கும்போது என் வீட்டோட பின்புறத்துல நான் கட்டி வைக்கப்பட்டிருந்தேன். அப்ப எனக்கு முன்னாடி சிமெண்ட்டை கலக்குற அந்த மிஷினும் இருந்தது. அதுல இருந்து ரத்தம் உழுகிட்டு இருந்தது. நான் பயந்துகிட்டே அந்த மிஷினுக்கு பக்கத்துல போய் பார்த்தேன். நான் அங்க பார்த்த அந்த காட்சி என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சி. அங்க என் கணவர் அனிலோட பிணத்தை நான் பார்த்தேன். அவர் அந்த மிஷின்குள்ள பிணமா இருந்தாரு. எப்படியோ என்ன நானே சமாளிச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நான் அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் சொன்னேன். எப்படியோ அந்த ஊர் மக்கள் அந்த மிஷின்ல இருந்து அனில் பாடி எடுத்து சுடுகாட்டுக்கு போய் எரிக்கிற வரைக்கும் எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் அனிலோட பாடியை கொளுத்தும் போது அதுலேருந்து வெளிவர அந்த புகை கூட வட்ட வடிவமாக தான் இருந்தது. அப்புறம் அது காத்தோட காத்தா கலந்துருச்சு. அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு அந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியலை. ஆனால் அந்த புகையை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒன்றும் தற்செயலான நிகழ்வு இல்லை. இது இந்த கோல்நகர் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கூடிய சீக்கிரம் இந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கப் போகுது. முதல்ல எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் மெது மெதுவாக எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. நான் வட்டமாக எதை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பித்தேன். முதல்ல இந்த பயம் ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருந்தது. நாளுக்கு நாள் போக போக இந்த பயம் எனக்கு ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. நான் பார்க்குற அந்த கண்ணாடி கூட உருண்டையாக இருந்ததால் நான் அந்த கண்ணாடி பார்க்குறதையே நிறுத்திட்டேன். என் கண் கூட வட்ட வடிவில் தான் இருக்குது அப்படிங்கிற பயத்தாலேயே நான் எந்த கண்ணாடியும் பார்க்குறதில்ல. இந்த நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருந்தது. நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதையும் சமைக்கிறதையும் ஏன் சாப்பிட்றதையும் கூட நிறுத்திட்டேன். அந்த கிராமவாசிகளால் என்னோட இந்த நிலைமையை பார்க்க முடியாமல் அவங்களாம் முடிவு பண்ணி என்னை மனநல காப்பகத்தில் சேர்த்துட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டாக்டர் சர்மாவோட இந்த கொலையில் அனிலோட மனைவி சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம உடனடியாக கோல் நகருக்கு போகணும். அங்கே போய் நம்ம விசாரிக்கணும். இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நரேஷ் கான்ஸ்டபிளை கூப்பிட்டுக்கிட்டு கோல் நகருக்கு போகிறாரு. அங்கே விசித்திரமான விஷயம் என்னென்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு சுவர்லையும் வட்ட வடிவத்தை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அந்த சுவர்களில் வட்ட வடிவத்தை வரைஞ்சிட்ருக்கிற ஒரு ஆளை பார்த்தாங்க. ஏ, ஏன் எல்லா வீட்லேயும் ரவுண்ட் ரவுண்டாக வரைஞ்சிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருச்சா? சார், இந்த வட்ட வடிவத்தை பாருங்களேன் சார், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி, என்னமோ பண்ணிட்டு போ, அதெல்லாம் விடு. இங்கே அனில் மனைவியோட வீடு எங்கே இருக்கு அதை முதல்ல சொல்லு. அப்படியா, நீங்கள் கமலாதேவியை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம், அந்த பொண்ணு ஒரு கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கு, அது விஷயமா விசாரிக்க வந்தோம். அந்த கமலாதேவியோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. எங்கள் கமலாதேவியை கொலகாரின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? மக்களே, நம்ம கமலா தெய்வத்தை இவங்க கொலகாரன்னு சொல்கிறாங்க, நம்ம தெய்வத்தை சொல்கிறாங்க. அவர் அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் வந்துடுறாங்க. அதனால் நரேஷ் துப்பாக்கி எடுக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த கிராம மக்கள் வந்து அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் அவரோட கைகளையும் கால்களையும் கட்டி வச்சிடுறாங்க. அவருக்கு முன்னாடி கமலாதேவி இருக்காங்க. கமலாதேவி வீட்டுக்குள்ள ஒரு சக்கரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்காங்க. நீ வர்றதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன் தெரியுமா? அட, உனக்கு என்ன பைத்தியமா? நீ இப்ப ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அந்த டாக்டர் சர்மாவை நீதானே கொலை பண்ண? நான் என்ன சொல்றேன்னு கவனமா கேட்டு புரிஞ்சுக்கோ. எந்த பொருள் எல்லாம் அப்படியே ரவுண்டா சுத்துதோ அதை பார்க்கும் போதெல்லாம் என்னோட அனில் ஞாபகம் வருவான். அவன் பேசுறதுதான் என் காதுல கேட்கும். ஒரு நாள் கனவுல வந்து அவரு நம்ம உலகம் கூட ரவுண்டா தான் இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லி புரிய வச்சாரு. அப்புறம் இந்த ஊர்ல இருக்க அந்த பாபா கூட எல்லாருக்கும் அதை புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா இந்த ஊர் ஜனங்க யாரும் அதை புரிஞ்சுக்கல. யார் இந்த கோல் பாபா? அப்புறம் அவரை உனக்கு எப்படி தெரியும்? அனில், பிந்து, அதுக்கப்புறம் கோல் பாபா எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் இந்த ஊர ஜனங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் யாருமே புரிஞ்சுக்கல. இந்த கோல் நகரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உண்மை என்னன்னு புரிய வைக்கிறது அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். இந்த முட்டாள்தனத்தை முதல்ல நிறுத்து. நீ ஒழுங்கா சொல்லு, டாக்டர் சர்மாவை ஏன் கொன்ன? அதுல என்ன இருக்கு? அவர் என்ன ரூமுக்குள்ள கூட்டிட்டு போன உடனே அவருக்கு நான் சொன்ன உண்மை அவரை புரிஞ்சுக்க ரெடியா இல்ல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்புறம் நீ என்ன பண்ண? என்ன பண்ணிடுவாரு, அவர்கிட்ட இருந்த அந்த ஆபரேஷன் கத்தியே எடுத்து அவர் அவரோட கழுத்தை அறுத்துக்கிட்டு பாவம் அவரு செத்துட்டாரு. சரி இன்ஸ்பெக்டர், என்ன நீங்க இந்த கோல் பாபா சொல்ற உண்மைய நம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதுக்காக நீ ஒரு உயிரை எடுத்துருவியா? உங்களை மாதிரி முட்டாள்களுக்கு உண்மை என்னன்னு சொல்லி புரிய வைக்க எங்களால் முடியாது.
ஆனாலும் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். நானு ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத நம்பி கோல் பாபா கி ஜெய் அப்படின்னு சொல்லுங்க. நான் எந்த ஒரு போலி பாபாவையும் நம்புறது இல்ல, நான் சட்டத்தின்படி செயல்படுறேன். ஆனா இன்ஸ்பெக்டர் நான் கொடுத்த சான்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கல. கமலா அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்களோட முடிய விலக்கி அவங்க நெத்தியில் இருக்கிற பெரிய வட்ட வடிவில் இருக்கிற ஒரு புட்டை காமிக்கிறாங்க. நரேஷ் அந்த வட்டத்தை பார்த்த உடனே சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. வழியால் அவர் கதற ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு நரகத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. நரேஷ் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. அப்படியே மெது மெதுவா கமலாவோட நெத்தியிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளியே வந்து இன்ஸ்பெக்டர் மேல விழுந்த உடனே இன்ஸ்பெக்டர் இறந்துட்டாரு. இந்த விஷயம் நடந்து 4 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் கோல் நகர் போறதுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா யாராவது கோல் நகருக்கு போனாங்கன்னா அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.